பாக்யராஜ் சார் ஒரு ஒரு எனக்கு சொல்ல தெரியல, அதாவது அந்த சர்க்கார் மேட்டரில் அவர் எடுத்த ஒரு மிக மிக துணிச்சலான முடிவு, ரொம்ப அற்புதம் சார், ரொம்ப அற்புதம். அவரை தொலைபேசியில் அழைச்சி நான் பாராட்டினேன் நான். அந்த ஒரு மன துணிவு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சீமான் சார், இப்போ தான் அவர்கிட்ட பேசிக்கிருந்தேன், அரசியல் பற்றி எனக்கு சில தெரியல, சில தெளிவுகளை சொல்லி கொடுத்தாரு. சேரன் சார், அவர் சில போராட்டங்கள் சந்தித்து சில விஷயங்கள் மாறி கரெக்டாக லைனல் லென்த்துக்கு வந்துட்டாரு. அந்த D2H C2H மட்டும் வேண்டாம் சார், அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் சார். உங்கள் ஆட்டோகிராஃபில் நிறைய சம்பாரிச்சிருக்கோம், நிறைய படங்கள் நிறைய சம்பாரிச்சிருக்கோம், அதனால் அந்த D2H C2H மட்டும் வேண்டாம் சார். அதனால் இது வந்து ஒரு இது இல்லை இல்லை ஒரு ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் நான், ஏன்னா இந்த இடத்துல உங்கள்கிட்ட உரிமையாக கேட்கலாம்ங்கிறதுக்காக அதை பதிய வச்சுக்கிறேன். நம்ம இதை டிவி விவாதத்தில் போய் ஒரு நாலு பேர் வச்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் நண்பர்களுக்காக ஒரு ரெண்டு தகவல், பேட்டை கூடவா விஸ்வாசம் கூடவா, தனித்தனியாக ஃபோனில் அழைச்சி கேட்க வேண்டாம் சார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விஸ்வாசம் தான் கலெக்ஷனில் கூட, பொதுவெளியில் பகிர்ந்துறேன், கரெக்டான நம்பர் ஃபிகர் என்னால் பொதுவெளியில் மைக்கில் சொல்ல முடியும், ஏன்னா எல்லாருக்கும் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் அந்த 100 125 யாருடைய லக்கி நம்பரை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை, அது தட் மே அக்கார்டிங் டு தம், பட் அது 100 125 கரெக்ட் இல்லை. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் படம் பேட்டை படத்தை விட 10 கோடி ரூபா கூட தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இது உண்மை. இதை தைரியமாக எங்கே வேணால் சொல்லுவேன் நான், எனக்கு ஒன்றும் அஜித் வேண்டியவரோ ரஜினி சார் வேண்டாதவர் கிடையாது. எந்த படம் கலெக்ஷன் ஆகுதோ அந்த படம் கண்டிப்பாக கலெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவோம், கலெக்ஷன் ஆகாத படத்தை கலெக்ஷன் ஆகலைன்னு தான் சொல்லுவோம், அது உண்மை. விவேகம் படம் நஷ்டம்னு முத முத தந்தி டிவியில் டிக்ளேர் பண்ணது நான் தான். ஸோ ஒரு படம் ஓடலைன்னா ஓடலைன்னு சொல்ல போகிறோம், சர்க்கார் ஓடிச்சு மெர்சல் ஓடிச்சு அதுக்கு முன்னாடி வந்த புலி ஓடலைன்னு தான் சொல்லுவோம், அவர் வேண்டியவர் வேண்டாதவரெல்லாம் பார்க்க மாட்டோம். இந்த படம் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையணும் சுரேஷ் காமாட்சிக்கு, ஏன்னா பர்சனலாக எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது, அந்த அடுத்த சிம்பு படத்தில் என்னையும் கண்டிப்பாக நடிக்க வைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை செய்வேன், சரியா வராதா, செய்வார்னு ஒரு நம்பிக்கை. நன்றி. இந்த படம் எனக்கு காட்டுறோம்னு சொல்லியிருக்காரு, திருச்சி கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், ஒரு 20 தியேட்டர் கண்டிப்பாக போட்டு தருவேன், மிகப்பெரிய வெற்றி அடையணும், எல்லாம் வல்ல பயணி ஆண்டவரை பிரார்த்திச்சுக்கிறேன். தப்பாக இருந்தால் கூட அண்ட் பாரதி ராஜா சார் இருக்காங்க, பாக்கியராஜ் சார், சேரன் சார், எல்லோரும் முன்னாடி பேசுகிறது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் என்னோடய விஷயத்தை கரெக்டாக நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு க்வெஸ்சன், தமிழை பற்றி நான் பேச இப்போது அது கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன். தமிழ் பெண் எல்லாருமே வந்து என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல, பட் இவ்வளோ போல்டாக என்னாலையும் முடியும் அப்படின்றது இவ்வளோ நான் வந்து போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு தனி ஒரு பெண் சிங்கமாக வந்து மிக மிக அவசரத்தில் வந்து நான் நின்றுருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து சுரேஷ் கமல் சார் தான் ரீசன், ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ எல்லாருமே வந்து யோசிப்பாங்க, ஸோ ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஸோ நானும் சார், நானும் தமிழ் பெண் நான் ரொம்ப நேரமாக போராடிட்டுருக்கேன் சார், அதுக்கும் நல்ல ஒரு ரீசன் எதுவும் கிடைக்கல. இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாருக்கூட இணைந்து நான் வந்து இருக்கேன் அப்படின்றது. எல்லா படத்துலேயுமே சரி, ஏன் நீங்கள் பெரிய பட்ஜெட் படம்லாம் பண்ணல, சின்ன பட்ஜெட் படமாக வந்து செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் யாருக்குமே வந்து நம்பிக்கை வரல போல், ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது எப்பயுமே ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ இவங்களால் ஃபுல் ஸ்கிரிப்டை வந்து ஹோல்ட் பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு டவுட்டு, அதனால் ஒரு சின்ன ஃப்ரெண்டு கேரக்டர், ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கீ ரோல் இருக்குது அதெல்லாம் பண்ணுறீங்களா, நிறைய பேர் வந்து கால்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரே சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கும் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பிளேஸ் இருக்குது, ஸோ நான் சிங்கிளாக நான் வந்து காமிப்பேன் அப்படின்றத நான் வந்து பதில் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ஆஸ்கார் வாங்கின மாதிரி இருக்குது. இந்த வரும்போது நான் எல்லா இடத்துலையும் நான் நோட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருந்தது இந்த மூமெண்ட் எனக்கு, ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நயன்தாரா மேமுக்கு தான் இந்த ஒரு எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து அறம் டோரா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவங்க பண்ணி சிங்கிளாக வெளில வந்தாங்க. ஸோ நான் இவ்வளோ பொறுமைக்கு அப்புறமும் நான் வந்து இவ்வளோ சிங்கிளாக இவ்வளோ சீக்கிரத்தில் வருவேன்னு நான் நம்பலை. ஸோ ஒரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்கிறது. எங்களாலேயும் தமிழ் பொண்ணாலேயும் பெரிய பட்ஜெட் கூட பெரிய ஹீரோ கூட ஒரு ஸ்கிரிப்டை ஹோல்ட் பண்ணி நடிக்க முடியும் அப்படின்றது பெரிய இயக்குநர்கள் நம்பிக்கை வச்சால் மட்டும்தான் அது வந்து வர முடியும் நான் நினைக்கிறேன்.
பட் இனிமேல் வந்து அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், என்கிட்ட சிறிதாக கேட்காதீங்க. இனிமேல் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழை வந்து நம்பணும், இல்லைனா அது வந்து வரைய முடியாது. சத்தியமாக நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லை, அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். வெளில அப்ராட்லேருந்து எல்லாருமே நிறைய அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்குலாம் என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியல. இருக்குன்னு நம்பிக்கை வச்சு ஒரு ஸ்கிரிப்டை ஹோல்ட் பண்ணி கொடுக்கும்போது எங்களால் ஏன் முடியும் முடியாதுன்ற நீங்கள் டிசைட் பண்ண மாட்டீங்க அப்படின்றத என்னோடய ஃபீல். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு 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 ஃபேக்கான ஒரு மைண்ட் க்ரியேஷனை வந்து இது உடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை பார்த்து வாழ்த்து தெரிவித்த அனைத்து இயக்குநர்களுக்கும் அண்ட் தயாரிப்பாளர்களுக்கும் அண்ட் பத்திரிகையாளர்களும் எனக்கு வந்து நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் நீட் யுவர் சப்போர்ட். ஸோ அதனால தான் நான் இப்போ வரைக்கும் வந்து நான் நின்றுட்டு ஸ்டே பண்ணி பேசிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ உங்கள் பிளஸ்ஸிங்ஸ்லாம் எனக்கு தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க். நான் இந்த மிக மிக அவசரம் திரைப்படத்தை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு முதல்ல சுரேஷ் காமாட்சி பற்றி தெரியாது. அவர் வந்து ஒரு மூணு திரைப்படம் இயக்கி படம் தயாரிச்சிருக்காரு. ஒன்று மணிவண்ணன் சார் படம், இன்னொன்று சாமி படம், இன்னொன்று யார் படம்னு மூணா படம் தான், ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அப்புறம் நிறைய மேடைகளில் பேசுவார், பெரும்பாலும் வந்து முக்கியமான ஒரு தலையை எதிர்த்து பேசுவார். அப்புறம் வந்து பிரச்சனைகளை பற்றி பேசுவார். அதிகமாக குரல் கொடுப்பார் தயாரிக்கிற சங்க தலைவர் தான் நம்ம பார்த்துருக்கோம் அவரை பற்றி. ஆனால் அவர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவரோட அந்த முகத்துக்கும் அந்த எழுத்துக்கும் சம்மந்தம் இருக்காது, எழுத்து வேறு நிலையில் இருக்கும். அவர் நான் அடிக்கடி பிரமிப்பேன், நிறையா செய்தி போடுவார், ஒரு குறுஞ்செய்தியோ புரிய செய்தியோ யாரையாவது யாரை பற்றியாவது ஒரு கட்டுரை எழுதும்போது எழுதி அனுப்புவார். அந்த எழுதி அனுப்புகிற பார்க்கும்போது அந்த எழுத்து கோர்வை மிக அழகாக இருக்கும். இந்த எழுத்து கோர்வை அழகாக இருக்கும்போது இந்த ஆள் மேலே ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் திருப்பி திடீர்னு வந்து ஒரு மிக 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 அவசரம் படத்தை போட்டு காமிச்சார். மிக தெளிவான மிக அற்புதமான இயக்கம் அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த கதை வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி சிக்கலானது. ஒரு ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதையே சுற்றி சுற்றி போகணும். கதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நூலிலை தான் ஒரு கதை. அந்த கதை வந்து ஒரு பெரிய அடர்த்தியான கதையோ இல்லை பத்து கதாபாத்திரங்கள் திட்டு வேறு வேறு டைமென்ஷனில் வந்து கதையை திருப்பவோ இல்லை கதையில் ட்விஸ்ட்டுன்னு ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் புதுசு புதுசாக வர்றதோ அதெல்லாம் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 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 எந்த மொழி படம் சொல்லப்போனால் ஒரு சைனாவில் எல்லாம் அந்த மாதிரி படம் பண்ணுவாங்க, ஜாப்பனீஸ்லாம் அந்த மாதிரி படம் பண்ணுவாங்க. சின்ன ஒரு நூலில் எடுத்துகிட்டு ஒரு படம் பண்ணுவாங்க. இரணியன் ஃபிலிம் அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஒரு கண்டு தெரியாத ஒருத்தனோட ஒரு கதையை மட்டும் சுற்றி வரும். ஸோ அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு பெண்ணோட ஒரு காவலர் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு பாதுகாப்புக்கு நிற்கிறா, அவளுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை பற்றி அந்த கதையை வந்து அந்த சின்ன சின்ன உணர்வுகள் போக்கு போகிற வர சின்ன கேரக்டர்ஸ் அந்த ஒரு தெளிந்த ஒரு தேர்ந்த ஒரு இயக்குநருக்கான ஒரு ஒரு விஷயம் அவற்றி இருந்தது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஓஹோ சுரேஷ் காமாட்சி மேலே உள்ள மரியாதையும் மாறிச்சு. அவரை நான் சொல்ல ஆரம்பித்தேன், நீங்கள் நிறையா பேசாதீங்க, குறைச்சிக்குங்க, நிறையா படம் பண்ணுங்கள், உங்களால் நல்ல படங்கள் நிறையா செய்ய முடியும். ஏன்னா அவர் அடுத்தடுத்து தேர்வு பண்ணுற சில கதைகள் சொன்னார். ஜெகன் வந்து இந்த கதையில் இருந்தார், அதை என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன் ஜெகன் வந்து ஒரு நல்ல கதாசிரியர், கண்டிப்பாக அவர் எழுதுகிற கதைகள் எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ஈவன் ராமன் தேடி சீதை கூட ஒரு அருமையான கதை. அன்னைக்கு பேசப்படலை அந்த படம், ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க அந்த படத்தை. நிறைய வெற்றி பண்ண நிறைய பெண்கள் வந்து அந்த படத்தை பேசுகிறாங்க. அதே மாதிரி ஜெகன் வந்து இந்த கதையை பண்ணியிருக்காருன்னு எனக்கு சொல்லும்போது ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவர் என்கிட்ட கூட இருந்தார் ஒரு 10 வருஷம், எனக்காக உழைச்சார், எனக்காக வேலை செஞ்சார். அதுக்கிடையில் காரணங்கள் சில காரணங்களாக நாங்கள் ரெண்டு பேச முடியல. இந்த மேடையில் அவர் ஓப்பன் பண்ணது சந்தோஷம். நான் உன்னை மேலே கோபம் கிடையாது, வருத்தம் தான். ஆமாம், அதனால் அதை விட்டுருவோம். அதனால தான் உன் மகளை தூக்கி என் மடியில் உட்கார வச்சுக்கிட்டேன். சரியா? சரி, அது போகட்டும். ஆக அந்த கதையை வந்து இப்போ அடுத்து ஒரு கதையை அவர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு கதையை ஒரு சின்ன ஷூவை வட்டு வச்சுக்கிட்டு ஒரு கதை. ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு வந்து ஷூ வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த குழந்தையோட தகப்பனுக்கு முடியலை. அந்த குழந்தைக்கு ஷூ வாங்கணும்னு ஆசைப்படுற ஒரு தகப்பனோட பிரச்சனை. இது ஒரு கதையை எடுக்க முடியுமா? இது ஒரு கதையை எழுதியிருக்காங்க, இதை வந்து அவர் எடுக்க போகிறார். ஸோ இப்போ இந்த ஆள் மேலே உள்ள ஒரு பார்வை மாறுது. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த சங்கத்துக்காக சண்டை போடுறது, இந்த சங்கத்துக்கு பின்னாடி போய் பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த படம் வந்துருச்சுன்னா நீங்கள் வேற ஆளாயிருவீங்க, உங்களுக்கு நிறைய பொறுப்பு வந்துடும், நிறைய நல்ல படம் பண்ணுன்ற வேட்கை வந்துடும், அந்த வேட்கை வந்து உங்களை மாற்றிடும். ஸோ அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த மகிமிக அவசரத்தை பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு பாட்டு போட்டிருக்கேனேன் கேளுங்கன்னு அந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து நல்லது ஒரு வீணை செய்த பாரதியார் பாட்டோட வரிகளை போட்டு ஒரு பாடலை இஷான் போட்டு மியூசிக் போட்டு அனுப்பிச்சிருந்தார். நான் கேட்டுட்டு சொன்னேன், இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரெண்டாவது கிளைமேக்ஸில் அந்த பாட்டு வருது, இது திடீர்னு நீங்கள் வந்து நல்லதொரு வீணை செய்த ஏகப்பட்ட படத்தில் போட்டாங்க,
நல்ல ஒரு வினை செய்து இப்போ பாடாத ஆளே கிடையாது, பாடாத டியூனே கிடையாது. திருப்பி ஒன்று புதுசாக போட்டு ஏன் அந்த பாட்டையும் அந்த கிளைமேக்ஸையும் பழசாக்குறீங்க? கிளைமேக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா புதுசாக ஏதாவது வரிகள் போட்டு எழுதலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். இல்லைண்ணே இது பரவாயில்லண்ணே, இது இப்படி நல்லாயிருக்குண்ணே, எனக்கு பிடிச்சிருக்குனேன்னாரு. அப்புறம் என்னமோ தெரியல திடீர்னு நான் நைட்டு படுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு பாட்டு வந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு அந்த படம் என்னை பாதித்ததுனால அந்த பாட்டு உடனே வந்துச்சு. அந்த பாட்டை உடனே போட்டு நான் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி தான் உடனே உடனே வாய்ப்பு கேட்கலாம், உடனே கொண்டு எழுதி அனுப்பலாம், எல்லாத்தையுமே உடனே சொல்லலாமே. காதலே வந்து காத்திருக்க வேண்டியது இல்லையே, 5 நிமிஷம் போதும், நம்பர் வாங்கிட்டு உடனே சொல்லிடலாம் ஐ லவ் யூ அப்படின்னு. அதனால் வந்து பாட்டை உடனே எழுதி உடனே அவருக்கு அனுப்பிச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு பாருங்கள் அப்படின்னா. அவர் படித்து நல்லா இருக்கணே அப்படின்னாரு, மியூசிக் டைரக்டர் கொடுத்தாரு. அந்த பாட்டு ஒரு வித்தியாசமாக வேறு ஒரு பார்வையில் வந்துச்சு. இன்றைக்கி எனக்கு அந்த பாட்டை கேட்கும்போது மீட்டுவுக்கு அந்த பெண்கள் அந்த பாட்டை பயன்படுத்தலாம், ஏன்னா அந்த மீட்டுவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது அந்த பாட்டு. ஸோ இந்த படம் வந்து மிக சிறப்பாக அமையணும், சிறப்பாக வரும். இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்ணாக இருக்கக்கூடிய இந்த பெண் வந்து ஆதங்கம் வந்து எல்லாமே உண்மையானது. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லும்போதெல்லாம் என்னைய தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஏன்னா நம்ம தான் அடிக்கடி கேரளா பக்கம் போயிடுறோம், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு நாயர் ஏதோ ஒரு மேனன் இவங்களை தான் கூப்பிட்டு வர்றோம். அதனால் அந்த பொண்ணு சொல்கிறவோட வருத்தம் இல்லைம்மா, நீ சொன்னது உண்மை. ஆனால் என்னென்னா நாங்களும் வந்து பொக்கிஷம் படத்துக்கு, ஆட்டோகிராஃப் படத்துக்கு, தோமாய் தோமந்த படத்துக்கெல்லாம் தமிழ் பெண் வேணும்னு தேடி அலைஞ்சிருக்கோம். எங்களுக்கு அப்போலாம் நல்ல முகமும் கிடைக்கல, நல்ல திறமையானவங்க கிடைக்க வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க, அவங்கள்ட்ட திறமையும் இல்லை, படத்திற்கான ஒரு ஒரு இது இருக்கணும்ல, அது இல்லை. இப்போ தான் ஏதோ உங்களையெல்லாம் பார்க்குறோம், கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் அடுத்த படத்தில் வாய்ப்பு இருந்து தான் கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதனால் தமிழ் பெண்களை நிராகரிக்கணுன்றது எங்களுக்கும் வரலன்றது தான் வருத்தம். பத்மபிரியாலாம் தமிழ் பெண் தான், மலையாள பெண் கிடையாதவ, மலையாளத்தில் போய் நடித்தா ஆனால் தமிழ் பெண். தமிழில் நிறையா நடிக்கிறாங்க, புதுசாக திறமையானவர்கள் வரும்பொழுது அதை உருவாக்குறதுக்கு வரும்போது சினிமானா பயப்படுறாங்க. நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிமில் கூட நடிச்சிடறாங்க, ஆல்பமில் நடிச்சிடறாங்க, சினிமானா பயப்படுறாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து பெண்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது சினிமாவுக்குள்ளே, இப்போ அதெல்லாம் கிடையாது. பெண்கள் ரொம்ப சுதந்திரமாக தனக்கான இதை வந்து நல்லா நிறைவேற்றிக்கிற அளவுக்கான விடுதலை இருக்குது, சுதந்திரம் இருக்குது. இன்றைக்கி யார் பெண்களை வந்து முன்னாடி மாதிரி வம்படியாக கம்பல் பண்ணுறலாம் கிடையாது, நீ இதெல்லாம் பண்ணால் தான் அந்த படத்தை நடிக்க முடியும் அப்படிலாம் எந்த டைரக்டரும் சொல்கிறது கிடையாது. அதனால் பெண்கள் வந்து என்னை பொறுத்தவரை நான் இதை ஒரு வேண்டுகோளாக எடுக்கிறேன், நல்ல திறமையுள்ள, நல்ல தகுதியுள்ள, அழகும் திறமையும் உள்ள எந்த பெண்களாக இருந்தாலும் தாராளமாக தமிழ் சினிமா நடிக்க வரலாம். இது என்னோடய ஒன் சார்பாக நான் வச்சுக்கிற வேண்டுகோள். நீ வந்தது சந்தோஷம், உனக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தெரிவித்தரும், மிகப்பெரிய பேரை வாங்கி தரும். ஏன்னா கண்டிப்பாக நீ ஒரு ஆள் முகம் தெரியாத ஒரு பெண்ணாக இருந்து இந்த படத்தை அந்த முழு கேரக்டரையும் தாங்கி படத்தை கடைசியில் பார்க்க வச்சுட்ட, உன்னை உன் மேலே வந்து ஒரு பரிதாபம் வந்துருச்சு, அதுவே உனக்கு கிடைச்ச வெற்றி இந்த படத்தில். அதனால் வந்து உனக்கு இந்த திரைப்படம் ஒரு பெரிய ஏணியாக அமையும், இந்த திரைப்படம் வெற்றி பெறும். சுரேஷை வந்து கொண்டாடுவாங்க அன்னைக்கு வந்து, உக்கரம்மா அன்னைக்கு வந்து சுரேஷ் காமிச்சு எங்களெல்லாம் மறக்காமல் இருக்கணும். நன்றி, வணக்கம்.